ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இசேவை தமிழா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்மேரிட் சர்டிஃபிகேட், அதாவது திருமணம் ஆகாதவர் என்பதற்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் எப்படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதுசாக இப்போ மேரேஜ் ஆகுது அப்படின்னாலும் இந்த சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். இல்லை மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? ஒரு சில பேர் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணுறாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண போகிறப்ப இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ அது போக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து ஏதாவது வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். முக்கியமாக இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ண முடியாது. அது போக இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி விஏஓ கிட்ட நம்ம வந்து முதல் திருமண சான்று அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்திருப்போம் மேனுவலாக. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை தான் இப்போ வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி, அதாவது தமிழ்நாடு அரசு வந்து அந்த விஏஓலாம் ஆல்ரெடி வந்து ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து இது மாதிரி மேனுவலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த முதல் திருமண சான்றும் இந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து முதல் திருமண சான்றுன்னு சொல்லி மேனுவலாக வாங்க முடியாது, அன்மேரிட் சர்டிஃபிகேட் தான் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு இடையிலடையில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காகவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் எதுவும் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஏதாவது ஒர்க் செஞ்சு வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ரெண்டில் எதனாலும் இதை பண்ணிக்க முடியும். எதுனாலும் சரி, க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TNEGA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒருவேளை மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசரில் ரைட் சைடு மேலே ஒரு ட்ரிபிள் டாட் இருக்கும், டச் பண்ணி டெஸ்க் டாப் சைட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கான லிங்கை நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதில் எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அதை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்து அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க இதில் என்டர் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டேன், என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இந்த ரெண்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அன்மேரிட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ டேப்பில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த சைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60 சர்டிஃபிகேட் வந்து வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணி நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கிங் மேலே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பார்த்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் தேவைனா அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகே, இது போக இந்த சர்டிஃபிகேட், அதாவது இந்த சைட்டில் வந்து நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணனாலும் கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதாவது குடிமக்கள் கணக்கு ஏன் அப்படின்னு சொல்லி
ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்கே மேலே கார்டில் இந்த இடத்துல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிங்க. முக்கியமாக இப்போ நீங்கள் வந்து அன்மேரிட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்மேரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த இடத்துல வந்து அந்த அன்மேரிட் சர்டிஃபிகேட் ஆப்ஷனுக்கே போகும், இல்லை அப்படின்னா போகாது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன், நீங்களும் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல உங்களுடைய கேன் நம்பர் வந்து ஷோவாகும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷோவாகும். ஸோ அப்படி ஷோவாச்சு அப்படின்னா இந்த இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அகெயின் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணுற இடத்துல ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, அதாவது இந்த இடத்துல லாஸ்ட் ஒரு 3 டிஜிட் ஷோ ஆகுது இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை பார்த்து என்டர் பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணுற இடத்துல கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடுன்னு சொல்லி வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அன்மேரிட் இந்த மாதிரி இருக்கணும் உங்கள் கேன் ரிஜிஸ்டரில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒருவேளை அந்த மாதிரி எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல கொடுத்து இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டீடெயில்ஸ் எடிட் பண்ணால் கூட உங்களுடைய கேன் ரிஜிஸ்ட்ரேஷனில் இதை கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நான் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நான் கிளிக் பண்ணி போய்க்கிறேன். நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இங்கே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அங்கே எடிட் கேன் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுத்து தான் பண்ண முடியும். ஓகே, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவுமே இதில் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ ஃபோட்டோ அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட் நம்பரில் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஃபோட்டோக்கு நேராக 1 இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த இடத்துல 1 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட்டட் ஃபைல் சைஸ் ஆஃப் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக 50 KB உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஃபைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 200 KB அந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எதாவது மாற்றி பண்ணிங்கனாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகாது. அது போக முக்கியமாக நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா PDF, JPEG, JPG, GIF, PNG இந்த மாதிரி ஃபார்மெட்டில் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கிளியராக இருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்னோடய ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய ஆதாரை ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திரும்பவும் நான் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மறுபடியும் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறத கொடுத்து என்னுடைய ரேஷன் கார்டையும் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட் இந்த சைட்டில் அப்லோட் பண்ணணுனாலும் சரி அப்ளை பண்ணணுனாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டையுமே அப்லோட் பண்ணணும். முக்கியமாக இந்த ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் ஒரே டிஸ்ட்ரிக்டில் ஒரே தாலுக்காக்குள்ளே அட்ரஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு பேச்சுக்கு நீங்கள் திருச்சியில் ஆதாரம் வச்சுக்கிட்டோம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரேஷன் கார்டை வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும், அட்ரஸ் உள்ள வந்து முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ப்ரூஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஏஜ் ப்ரூஃபை பொறுத்த மாதிரில TC, மார்க் ஷீட்டு இது கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். இது போக நீங்கள் ஒரு பேஜுக்கு ஆதார் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், இல்லை பேன் கார்டு இந்த மாதிரி கொடுக்கணும் கூட கொடுக்கலாம். முக்கியமாக TC மார்க் ஷீட்டாக இருந்தால் பெட்டர். ஸோ அதை நான் வந்து இப்போ TC கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு தடையும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோட் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த இடத்துல ஒவ்வொன்றா அப்லோட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதாவது இங்கே வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க.
ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சிக்னேச்சர் வந்து, அதாவது இப்போ உங்ககிட்ட பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சிக்னேச்சர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்துக்கிங்க, வந்துட்டு இந்த இடத்துல ஃபில் அண்ட் சைன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல டைப் பண்ணி நீங்கள் உங்கள் சிக்னேச்சரை போட்டுக்கலாம், இல்லை ட்ரா பண்ணலாம், இல்லை நீங்கள் இமேஜாக கொடுத்து கூட, இமேஜாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எங்கனுக்குள்ளே வேணுமோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிடுங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சைஸ் வேணால் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த சைஸ் போதும். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் அப்படிங்கிறதுல போய்ட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் வந்து டவுன்லோட்ஸில் அதே மாதிரியே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு 4 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் சேவ் பண்ணேன் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்து இந்த இடத்துல அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 60 ருபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கான பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு லோட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கியூஆர் கோட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய கியூஆர் கோடை கிளிக் ஹியர் டு ஸ்கேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய கியூஆர் கோடை இப்போ நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னுடைய மொபைலில் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல பிரிண்ட் ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறத நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஒப்புகை சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லி டிஎன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்க இல்லையா, அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து நீங்களே செக் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் இந்த நம்பரை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கூகுளில் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணிக்கிங்க. அதாவது டிஎன்இ டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதோட லிங்க்கையும் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் இந்த இடத்துல அந்த நம்பரை வந்து நான் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யாருக்கு அப்ளை பண்ணால் அவங்களோட பேர் எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு ஆர்ஐ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி தாசில்தார், தாசில்தார் இந்த மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ எப்போ அந்த மாதிரி வருதோ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய அன்மேரிட் சர்டிஃபிகேட்டை நீங்களே எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது போல ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலே கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.